ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன வகையான கலப்படம் கலந்துருக்கு, அதை எப்படி ஈஸியான முறையில் நாமளே கண்டுபிடிக்கிறதுன்னு. இன்றைக்கி நம்ம ஆரோக்கியம் நினச்சி சாப்பிட்ற எல்லா சாப்பாட்லேயும் ஏதாவது ஒரு கலப்படம் பண்ணிடுறாங்க. இப்படி கலப்படம் பண்ண சாப்பாட்டை சாப்பிட்றதுனால நம்மளோட ஹெல்த் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுது. அதனால் நம்ம கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த வீடியோவில் எந்த வகையான உணவில் என்னென்ன கலப்படம் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி ஈஸியான முறையில் நாமளே கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். மிளகாய்த்தூள், நம்ம சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்துறது மிளகாய்த்தூள் தான். இந்த மிளகாய்த்தூளில் இப்போ கலப்படம் பண்ணி நிறைய போலியாக வருது. இதில் என்னெல்லாம் கலப்படம் பண்ணியிருப்பாங்கன்னா, செங்கல் தூள் அல்லது சிகப்பு கலர் கலர் பொடி. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளை போடுங்க. நீங்கள் போட்ட உடனே அதுலேருந்து கலர் வெளிப்பட்டு முழுவதும் உங்கள் டம்ளரில் உள்ள தண்ணி முழுவதும் ரெட் கலரில் மாறிச்சு அப்படின்னு சொன்னால் அது போலியான மிளகாய்த்தூள். ஒரிஜினலான மிளகாய்த்தூள் அப்படின்னா அது தண்ணி கூட முழுவதும் கலக்காது, தூள் தூளாக அங்கங்கே கீழே அடியில் தங்கி இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேன், தேனில் என்ன கலப்பட பொருள் சேர்த்துருப்பாங்கன்னா, வெள்ளை சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துருப்பாங்க. இதை எப்படி நம்ம ஈஸியான முறையில் கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்து விடுங்க. இது ஒரிஜினல் தேனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட தேன் மட்டும் தனியாக அடியில் போய் தங்கிடும், அது தண்ணி கூட எந்த வகையிலையும் கலக்காது. இதே இது போலியான தேனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விட்ட உடனே அதுவும் சேர்ந்து தண்ணியோடு கரைஞ்சி கலந்துரும். இப்படி இருந்துச்சுன்னா இது போலியான தேன். ஏன்னா போலியான தேனில் சர்க்கரையும் தண்ணியும் அதிக அளவில் இருக்கிறதுனால அது தண்ணி கூட சேர்ந்துடும். இதே இது ஒரிஜினல் தேனாக இருந்துச்சுன்னா அது தண்ணி கூட சேராமல் அடியில் போய் தங்கிடும். மேலும் நீங்கள் கடையில் வாங்குகிற தேனில் பாட்டிலில் இதை ஃப்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதியிருந்துச்சுன்னா அது கலப்படமான தேன். ஏன்னா கலப்படமான தேனில் தான் தண்ணி சேர்த்துருப்பாங்க. தண்ணி சேர்த்தா தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரிஜினலான தேனில் தண்ணி இருக்கவே இருக்காது, வெறும் சுகர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். அதை ஃப்ரீஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதை பார்த்தும் நீங்கள் கவனமாக வாங்குங்க. மல்லித்தூள், இதில் மரத்தூளும் உமியும் கலந்து போலியாக தயாரிச்சிருப்பாங்க. இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கிளாஸ் வாட்டரில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளை லைட்டாக மேலே தூவுங்க. இது ஒரிஜினல் மல்லித்தூளாக இருந்துச்சுன்னா தண்ணியில் கலக்காமல் அடியில் போய் தங்கிடும். இதே இது மரத்தூளோ உமியோ சேர்ந்துருந்தாங்கன்னா அது மட்டும் தனியாக உங்களோட தண்ணியில் மேலே மிதக்கும். இதை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். பால், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி குடிக்கிறது. இதில் என்ன கலப்படமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பால் நல்லா திக்காக வெள்ளையாக வரணுங்கிறதுக்காக சர்ப் பவுடர் சேர்த்துருப்பாங்க அல்லது நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதையும் நம்ம ஈஸியான வழியில் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு கிளாஸ் பாலை சேருங்க. நீங்கள் சேர்த்த உடனே நிறைய நுரை வந்துச்சு அப்படின்னா அதில் சர்ப் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த பாலை நீங்கள் ஹீட் பண்ணும்போது சோப் ரிலேட்டடாக ஸ்மெல் வரலாம், அல்லது அது எல்லோ கலரில் மாறிச்சினாலும் அதில் அதிக அளவு கெமிக்கல் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். மேலும் பாலில் அதிக அளவு தண்ணி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, பாலில் இயற்கையாகவே தண்ணி கலக்கிறது அவசியம்தான். இருந்தாலும் அதிக அளவு கலந்தால் அதில் இருக்கிற சத்து நமக்கு கிடைக்காது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கப் பாலை உங்கள் மேஜை மேலே மெதுவாக ஊற்றுங்க. இப்படி நீங்கள் ஊற்றுன உடனே அது டக்குன்னு ஃப்ளோ ஆகி எல்லா இடத்துலையும் ஓடிச்சு அப்படின்னா அதில் வாட்டர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஊற்றுன உடனே கொஞ்சமாக ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் தண்ணி அதிக அளவு சேர்க்கலைன்னு அர்த்தம். தேங்காய் எண்ணெய், இதில் கலப்படமாக 2-3 மலிவாக கிடைக்கிற எண்ணெயை சேர்த்துருப்பாங்க. இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பாட்டிலில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரிட்ஜில் நல்லா ஃப்ரீஸ் பண்ண வைங்க. இது நல்லா ஃப்ரீஸ் ஆனதும் அதை பார்த்தா இதில் தேங்காய் எண்ணெய் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதில் நல்லா திக்கான ஒயிட்டான பேஸ்ட்டாக அந்த ஒரு லேயர் மட்டும் இருக்கும். இப்படி இருந்தால் அது ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். அப்படி இல்லாமல் அதில் 2-3 எண்ணெய் வேறு எண்ணெய் எதுனா கலப்படமாக சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அது மட்டும் தனி லேயராக உங்களுக்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் அதில் தேங்காய் எண்ணெயில் உள்ள கலப்படமான எண்ணெயை கண்டுபிடிச்சிக்கலாம். பச்சை பட்டாணி, உலர்ந்த பச்சை பட்டாணியை விட உலராத இருக்கிற பச்சை பட்டாணி தான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுதான் டேஸ்ட்டும் கூட அதிகம். இந்த வகையான பச்சை பட்டாணியில் இதுக்கு பச்சை கலரை கொடுக்கறதுக்காக மேலசெட் க்ரீன் அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை இதில் அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பச்சை பட்டாணியை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது உலராத பச்சை பட்டாணியை இப்படி நீங்கள் கொதிக்க விடும்போது உங்களோட தண்ணி வந்து பச்சை கலரில் மாறிச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அந்த மேலசெட் க்ரீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. காஃபி பவுடர், நம்ம தினமும் காலையில் குடிக்கிற காஃபியில்
இயற்கையாகவே என்ன சேர்த்துருப்பாங்கன்னா பார்லி, கோதுமை, சோயாபீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. இதை தவிர இதுக்கு இந்த கலர் கொடுக்கறதுக்காக நிறைய கலப்படமான கெமிக்கல், மரத்தூள் இதெல்லாம் சேர்க்குறாங்க. இதை எப்படி நீங்கள் ஈஸியான வழியில் கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கிளாஸ் வாட்டரில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஒரு காஃபி பவுடர் எடுத்து போடுங்க. நீங்கள் போட்ட உடனே அது பிளாக் கலரில் மாறிச்சு அப்படின்னா அதில் கலப்படம் இருக்குதுன்னு அர்த்தம். பிளாக் கலரில் மாறாமல் ப்ரௌன் கலராகவே லைட்டாகவோ டார்க்காகவோ இருந்தால் அதில் எந்த கலப்படமும் இல்லாத ஒரிஜினலான காஃபி பவுடர்னு அர்த்தம். வெள்ளை அரிசி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள வெள்ளை அரிசியில் இப்போ கலப்படமாக பிளாஸ்டிக் ரைஸை சேர்க்குறாங்க. இது சைனாவில் தான் மொத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இது இந்தியா, சிங்கப்பூர்னு இப்போ எல்லா இடத்துலையுமே பரவிக்கிட்டு வருது. இந்த பிளாஸ்டிக் ரைஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதனால் நம்ம கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையோடு இருந்து இதை கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கிளாஸ் வாட்டரில் நீங்கள் அரிசியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இது பிளாஸ்டிக் ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா அது மேலே அப்படியே மிதக்கும். இதே இது நல்ல சாதாரண அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா அது கீழே அடியில் போய் தங்கிடும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நீங்கள் சமைச்சதும் உங்களோட ரைஸ் எடுத்து ஒரு பாட்டிலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நாள் கழித்து பாருங்கள். நீங்கள் 2-3 நாள் கழித்து பார்த்ததும் அவங்களோட ரைஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பிளாஸ்டிக் ரைஸ். இதே இது ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய ஃபங்கஸ் வந்து இருக்கும். இதை வச்சும் நீங்கள் ஈஸியான முறையில் கண்டுபிடிச்சிடலாம். எந்த உணவுலையுமே கலப்படம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை சாப்பிட்றத அறவே விட்டுருங்க. ஆரோக்கியமான உணவை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க.